புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இருவர் உயிரிழந்தனர். பைக்கின் பெட்ரோல் டேங்க் வெடித்த காரணத்தால் அரசு பேருந்து முழுவதுமாக எரிந்து சேதமானது. காரைக்குடியில் இருந்து ஈரோடு நோக்கி 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்து பாம்பாற்று பாலம் அருகே பேருந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் பேருந்தின் முன்பக்கமாக மோதியது. மோதிய வேகத்தில் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. அப்போது ஏற்பட்ட தீ பேருந்திலும் பற்றியது. உடனடியாக பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கினர். வேகமாக தீ பரவியதால் பேருந்து முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பேருந்தில் பற்றிய தீயை தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். இருப்பினும் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் உயிரிழந்தனர். இதனையடுத்து இருவரின் உடல்களையும் மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருமயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திறமைய உள்ள போற சிக்னல்ல வந்து நின்றுதான் அவன் வந்து டம்னு சவுண்ட் ஆயிடுச்சு. அந்த சவுண்டு என்னடா சவுண்டு இருந்து மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2-வீலர் 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் உள்ளே வந்து விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் அவங்கள எதுவுமே பண்ண முடில. பஸ்ஸு அடுத்த செகண்ட் ஃபயர் ஆகிடுச்சு. எதுவுமே பண்ண முடில. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணி போலீஸ் ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. அதான் நான் வந்து ஸ்பாட்டில் நடந்த உண்மை. கிருஷ்ணகிரி அருகே 2 நகைக்கடைகளின் சுவற்றில் துளையிட்டு தங்கம் வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனப்பள்ளியில் குமார் என்பவர் கடந்த 3 மாதங்களாக நகைக்கடை நடத்தி வருகிறார். சனிக்கிழமை காலை கடையின் சுவர் துளையிடப்பட்டதைக் கண்டு அப்பகுதி மக்கள் குமாருக்கு தகவல் கொடுத்தனர். பின்பக்க சுவரில் துளையிடப்பட்டிருந்த நிலையில் கடைக்குள் இருந்த 7 கிலோ வெள்ளி மற்றும் 4 சவரன் தங்க நகையை காணவில்லை என்று குமார் தெரிவித்துள்ளார். குமாரின் நகைக்கடை அமைந்துள்ள கட்டட உரிமையாளர் கேசவனை கட்டி போட்டுவிட்டு கொள்ளையர்கள் திருடிச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. 7 பேர் கேசவன் வீட்டின் வழியாக ஆள் உயரத்திற்கு சுவரை குடைந்து குமாரின் நகைக்கடை சுவரை துளையிட்டு கொள்ளையர்கள் உள்ளே புகுந்ததாக கூறப்படுகிறது. அதே வரட்டனப்பள்ளியில் உமாரதேவி என்பவரின் நகைக்கடையிலும் சுவரை துளையிட்டு நுழைந்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கடையில் இருந்த 300 கிராம் தங்கம், 3 கிலோ வெள்ளி மற்றும் 45,000 ரூபாய் பணத்தை காணவில்லை என்று அதன் உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். இரு கடைகளிலும் ஒரே கும்பலே கொள்ளையடித்திருக்கலாம் என்று கந்திக்குப்பம் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.